ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரூல் பிரேக்ஸ் வந்து போயிட்டு இருந்து, ஒரு பக்கம் வந்து சில்லி கேங், இன்னொரு பக்கம் புள்ளி கேங் அப்படிங்கிறது தான். ஸோ யார் நாமினேட் பண்ணலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் விஷ்ணு வந்து இந்த சைடு இருக்கார், அந்த சைடு இருக்கார், அதுதான் வந்து இங்கே ஹைலைட்டு. இதில் வந்து தப்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா தான். அர்ச்சனா தெளிவான முடிவு எடுத்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம போன வீடியோவில் பேசியிருந்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா, நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுறது ஒரு பக்கம் வந்து நம்ம தினேஷன் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் மன போகலாம், விஜய் வர்மா, விக்ரம், விசித்ரா, இந்த மாதிரி மாயா பூர்ணிமாவங்கெல்லாம் பண்ணலான்ட்டு. அந்த சைடு இருக்கிறவங்க கரப்பாம்பூச்சிலாம் ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோடு வேர்டு வேறு மாதிரி இருக்குது, இவங்க வந்து கோடு வேர்டு வந்து ஸ்டார்டிங் சிம்பிள். ஸோ ரெண்டு டிஸ்கஷனும் நடக்குது, கரப்பாம்பூச்சி ஒழிக்கணும், விஜய் எப்படி நினைக்கிறா, விஜயை தூக்கி போடுவோம், அதே மாதிரி போடுவோமா அப்படின்ற மாதிரி மாயாவும் நம்ம விஷ்ணுவும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பூர்ணிமா மாயா எல்லாம் சேர்ந்து வந்து பேசும் பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அர்ச்சனாவை, நானாம் இந்தமாதிரி அதெல்லாம் வந்து பண்ண மாட்டேன், வி ஆர் இன் ஃபன் மோட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரியா? அப்போ பார்க்கும்போது அர்ச்சனாவை அவங்க வந்து கை வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அர்ச்சனாவுக்கு ஓட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அவங்க வந்து கணிக்கிறாங்க. ஸோ இனிமேல் நம்ம நாமினேட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அர்ச்சனாவுடைய ஓட்டு வந்து இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கும். இப்போ இவங்களுடைய பிளான் என்னவா இருக்குது அப்படின்னா, மாயா அண்ட் பூர்ணிமாவுடைய பிளான் அர்ச்சனாவை தூக்குறதுக்கு சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவங்களுடைய இதில். அவங்க நாமினேட் பண்ணாமே எடுத்துகிட்டு வந்துடணும், கடைசி வாரம் தான் நாமினேஷனுக்குள்ள வருவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓட்டு போட்டே இருந்தால் தான் அடுத்து டக்குன்னு ஓட்டு போடுவாங்க. ஸோ அந்த டைம் வரும்பொழுது அவங்களுக்கு ஓட்டு வந்து கம்மியாக குறையும், ஷேட்டர் ஆகும், ஸோ பிரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் நமக்கு வந்து அவங்கள வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு டிஸ்கஷன் போச்சு. அது மட்டும் இல்லாமல் நிக்சன் நேற்று டிஸ்கஷனில் உள்ளே இருந்தான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ விக்ரம், காயா, பூர்ணிமா, ஸோ இவங்கெல்லாம் வந்து டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு அங்கேயும், இங்கேயும் நம்ம வந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் வந்து ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்ணை காட்டியே மாயா வந்து பார்த்தீங்கன்னா கவுக்குறாங்க. ஸோ அவங்களுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டேமேஜான பீஸெல்லாம் வந்து வெளியே தள்ளணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களுடைய எண்ணமும் வந்து விசித்ரா அவங்க தூக்கணும் அப்படின்ற மாதிரி தான், கரப்பாம்பூச்சி அப்படின்ற மாதிரி மணி, ரவீனா, விசித்ரா, விக்ரம் இவங்கெல்லாம் வந்து அவங்க வந்து வெளியே போகணும்னு நினச்சிட்ருக்காங்க. சரியா? ஸோ அவங்கள தூக்குறதுக்கு இவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க. இந்த சைடு வந்து இவங்களும் அதே தான் பிளான் பண்ணுறாங்க. ஆனால் விக்ரம் வந்து இப்போ மாட்டிக்கிட்டான் உள்ள. ஸோ கண்டிப்பாக அடுத்த வாரம் விக்ரம் உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்குது. விஜயவர்மா உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ரெண்டு பேரும் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இப்போ இதில் ரெண்டு பேருமே நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணனால கமல் சார் வந்து இந்த வாரம் வந்து கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரையும் வந்து கண்டிப்பாக கேட்பார் அப்படின்றத நான் வந்து சொல்லிக்கிறேன். சரியா? ஆனால் மாயா அண்ட் பூர்ணிமா இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி அர்ச்சனா அவருக்கு எதிராக வச்சுருக்காங்களே, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் கேம் இனிமேல் தான் வந்து சூடு பிடிக்க போகுது. ஏன்னா இனிமேல் வரக்கூடிய நாமினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டு பட்டுனு போவாங்க, ரெண்டு ரெண்டு பேராக வந்து தூக்குவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்னொரு டபுள்யூ விஷன் இருக்கும். இந்த வாரமும் வந்து அனன்யா தூக்கிட்டாங்க, இந்த வாரம் வந்து இன்னொருத்தவங்களை யார் தூக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. அதை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக பேசலாம். ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மாயா அண்ட் பூர்ணிமா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து இனிமேல் இங்கே வந்து வீக்கான பிளேயர் தான் நம்ம தூக்குறோம். அதே மாதிரி நான் இனிமேல் வந்து கேம் வந்து ரொம்ப பாய்சனஸ் தான் ஆட போகிறேன் அப்படின்ற மாதிரி மாயா வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா கிட்டே சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ இனிமேல் அர்ச்சனாக்கும் மாயாக்கும் வந்து பிரச்சனைகள் வரலாம் டாஸ்க்கை பொறுத்து. இன்னும் ரேங்கிங் டாஸ்க்லாம் வந்துச்சுன்னா அதில் இறங்கி இவங்க ஆடக்கூடிய ஆட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு அர்ச்சனாவை தொடாமல் நம்ம வந்து கரப்பாம்பூச்சிகளை ஒழிப்போம் அப்படின்ற மாதிரி இந்த கேங் வந்து முடிவு பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட். ஸோ எப்படி இந்த கேமோட டைமென்ஷன் மாறப்போகுது, இப்போ என்ன ஒரு காமெடினா அர்ச்சனாவோடைய நிலைப்பாடு என்ன, ஏன்னா அர்ச்சனா இந்த கேங்லேயும் வந்து டிஸ்கஷன் இல்லை, அந்த கேங்கில் இல்லை, சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா போய் தூங்கிடுறாங்க. ஸோ அவங்க பொறுத்த வரைக்கும் கேம் வைஸில் வந்து டாஸ்கில் பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, மக்களை வந்து கவர்ந்துடுறாங்க. ஸோ அதனால் அவங்க ஒரு யூனிக்கான பிளேயராக தான் வந்து நமக்கு வந்து அடையாளப்படுத்தி தெரிகிறாங்க. ஸோ தினேஷ் நல்லா இருந்த தினேஷ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருப்பி நாமினேஷன் பேசி அவருடைய அந்த ஒரு ஓட் பேங்கை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இட்ஸ் ஓகே, இட் ஹேப்பன்ஸ், பட் பார்ப்போம் எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக போகுதுன்ட்டு. உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.